ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லியோ கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் வந்து ஒரு டாப் 3 கிளிச்சஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 1K லைக் டார்கெட்டு, மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Bloody sweet. ஃபஸ்ட்டு கிளிச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிக் மேனாக மாறிக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் கிரேனை தூக்கி போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் மேலேருந்து ஸ்கைஃபால் சீட்டு போட்டு நம்ம வந்து ஸ்டிக் மேனாக மாறிக்கலாம். மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டைனோசரை சீட்டு போட்டு வர வச்சுப்போம். இல்லைனா டைனோசர் இல்லைனா ஹார்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படி டைனோசரும் ஆர்சியும் வர வச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு கொடுத்து அது மேலே ஏறும் போது டக்குன்னு நம்ம ஸ்டிக் கிரேனை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணணும்னே நம்ம மேலே இருக்க ஸ்டிக் கிரேனைலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடித்தோடனே ஒரு மேஜிக் நடக்கும், அதுதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் கிரேனடாக மாறிக்கலாம். ஸ்டிக்மேனாக மாறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஃபினிட்டி சீட்டு போட்டு போய் இல்லைனா நம்ம கதை முடிஞ்சிடும். ஓகே, இன்ஃபினிட்டி சீட்டும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கைஃபால் சீட்டு தான் போட போகிறோம். மேலேருந்து அப்படியே குதிச்சிருவான். குதிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேனாக மாறிடுவோம். நம்ம மேலே இந்த ஒரு ஸ்டிக் கிரேனட்லாம் ஒட்டிக்கும். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக அப்டேட்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறம் புது சீட்லாம் நம்மளோட சேனலில் வரும். ஸோ மறக்காமல் அந்த அப்டேட்டுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தலைவன் கீழே குதிக்கிறான். ஓகே, குதிச்சோன்னே ஸ்டிக்மேனாக மாறிட்டான். இப்போ ஒட்டிக்கிச்சு, எல்லா கிரேனேடும் தலைவன் மேலே தான் ஒட்டியிருக்கு. ஓகே, எந்திரிச்சு இப்போ போய் நம்ம அந்த மித்த ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு வேற லெவலான கிளிச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர் வர வைக்கலாமா இல்லை குதிரையை வர வைக்கலாமா? ஓகே, நம்ம குதிரையை வர வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. சரி, குதிரைக்கு என்ன சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 போட்டிங்கன்னா நம்மளோட குதிரை ஒன்று வந்துடும். இந்த ஒரு குதிரையை பக்கத்துலேயே டைனோசரையும் வர வச்சுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வர வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஒரு கிளிச்சு வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனோசரை ரெண்டுத்தையும் வர வச்சுனா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சீட் மறுபடியும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்து அப்படியே ஸ்டிக் மேனை ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸ்டிக் பாம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குதிரை மேலே ஏறலாமா இல்லை டைனோசர் மேலே ஏறலாமா? டக்குன்னு பார்த்தீங்கன்னா குதிரை மேலே ஏறிப்போனா குதிரை பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இந்த ஒரு கிளிச்சு நான் சொல்லலை, நான் சொன்னது வேறு ஒரு கிளிச்சு. இந்த ஒரு கிளிச்சு வந்து தேவையில்லாமல் குதிரை மேலே ஏறினதுனால பறக்க ஆரம்பிச்சிட்டான். குதிரையும் கண்ட்ரோலும் இல்லாமல் எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேனாக இருக்கிறதுனால குதிரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக போகும். என்ட்ரு கொடுத்தானே பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு கிளிச்சு வேறு ஏற்கனவே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த ஒரு கிளிச்சு இல்லை, இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது வேறு கிளிச்சு. சரி, நம்ம டைனோசர் மேலே பண்ணி பார்ப்போம், அப்போ தான் அந்த ஒரு கிளிச்சு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம மறுபடியும் இங்கேயே டைனோசரை சீட்டு போட்டு வர வச்சுக்கலாம். இப்போ இந்த டைனோசரை வந்து 50-50 அப்படின்னு போட்டோம், நம்மளோட டைனோசர் வந்துடும். குட்டி டைனோசர் வந்துருச்சு. ஓகே, இந்த ஒரு குட்டி டைனோசர் மேலே ஏறும் போது நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஏறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் கிரேனட் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஏறிட்டேன். இப்போ தான் அந்த ஒரு கிளிச்சு நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெடிச்சு சதறி மேலே எவ்வளோ ஹைட்டாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிச்சு தான் நான் சொன்னேன். பாருங்களேன், தலைவன் எங்கேயோ போயிட்டான், ஸ்பேஸுக்கே போயிருப்பான்னு நினைக்கிறேன். கீழே வரதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். சரி, நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பைப்பில் எவ்வளோ ஸ்பீடாக வரான்னு பாருங்களேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக்கியிருக்கேன். இது ரொம்பவே ஸ்லோவாக தான் வருவான். 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் வரதுக்கு. எப்படியோ ஒரு வழியாக கீழே வந்துட்டான் பூமிக்கு. இப்போ வந்து கீழே விழுந்தோனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. அடுத்த தண்ணியில் தாங்க விழுந்தான். பார்த்தீங்கன்னா பைப்பில் கதை முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு கிளிச்சு வேறு லெவலாக இருக்கும். செகண்ட் கிளிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பி மோடில் போய் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பி நடுவில் போய் நின்றுட்டு நம்ம வந்து கோஸ்ட் ரைடர் பைக்கை சீட்டு போட்டு வர வச்சா நம்மளோட சாம்பிஸ்லாம் அப்படியே டெத் ஆயிருமா? நம்மளுக்கே தெரியும் கோஸ்ட் ரைடர் பைக் வந்து மேலே பட்டாலே சாம்பிஸ்லாம் டெத் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி சீட்டு போட மறந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வந்து இன்ஃபினிட்டி சீட்டு போட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கோஸ்ட் ரைடர் பைக்கை சீட்டு போட்டு வர வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சாம்பி இதெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கோஸ்ட் ரைடர் பைக்கு பட்டாலே எரியும். ஓகே, கோஸ்ட் ரைடர் பைக் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிஸ்லாம் நம்மளை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ நம்மளோட கோஸ்ட் ரைடர் பைக்கினால பாதி சாம்பிஸ் வந்து அப்படியே செத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி சாம்பிஸ் வந்து டெத் ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நிறையா சாம்பிஸ் வேறு வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது இந்த ஒரு சாம்பிஸ். இந்த ஒரு கிளிச்சு பார்த்தீங்கன்னா வேலை செய்யவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாம்பிஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம கதையை முடிச்சிருச்சுங்க. இந்த ஒரு கிளிச்சு ட்ரை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் நடுவில் இருந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு கிளிச்சு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு கிளிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்ன கிளிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் லைட் இருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக நைட் மோடை வந்து சீட்டு போட்டு மாற்றிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 9 போட்டு அப்படியே டைப் பண்ணிங்கன்னா நைட் மோடை மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாயிரும். ஓகே, இப்போ நம்ம நைட்டில் இருக்கோம். இப்போ வந்து சைக்கிளில் லைட் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எங்கடா லைட்டே காணும். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி லைட்டை வர வைக்க போகிறோம். நம்மளோட சைக்கிளில் லைட் இருக்குன்னு லைட் ஏரியவே இல்லை, ஒயிட் கலரில் லைட்டு தான் இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி லைட்டை மாற்றலாம். ஓகே, நம்ம ட்ரெயின் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியுது, அது அந்த சைடு லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாற்றலாம், லைட்டு தெரியுதா இல்லையான்னு பார்க்கலாம். என்ன கலர் மாற்றினாலும் லைட்டு தெரியவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கோ லைட் மாற்றி மாற்றினோன்னே டிஸ்கோ லைட் மாதிரி அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த ஒரு கலர் தான் நல்லா இருந்துச்சு, லைட் அப்படியே மாறி மாறி வர மாதிரி இருக்கும். இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா லைட் இந்த ஒரு சைக்கிளில் இல்லவே இல்லை.
லைட் தான் இல்ல ஆனா கலர் கலர் கலரா சேஞ்ச் ஆவறதனால நம்ம வந்து ரிஸ்கோ லைட் லைட்னு சொல்லிக்கலாம். ஓகே गाइस வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.